blouse வச்சி லைனிங் ப்ளவுஸ் தைக்க போறோம் அதுக்கு முன்னாடி வாங்க எப்படி கட் பண்ணலாம்னே நம்ம பார்க்கலாம் ஜாக்கெட்டின் உயர அளவு எடுக்க ஷோல்டர் தையல்ல இருந்து கீழ அளவு வரைக்கும் நம்ம எடுக்கணும் 14 இன்ச் வருது சாதா ஜாக்கெட்டா இருந்தா 2 இன்ச் குட்டி 16 வைங்க லைனிங் ஜாக்கெட்டா இருக்கிறதுனால 14.5 அரை போதும் தையலுக்கு இப்போ அகலம் வந்து இந்த அக்குள்ள இருந்து அந்த அக்குள் தையல் வரைக்கும் நம்ம நல்லா இழுத்து எடுங்க 21 வருது 21ல பாதி 10.5 தையலுக்காக ஒரு அங்குலம் கூட்டி 11.5 வைக்கணும் நம்ம முதல்ல லைனிங் துணியில ஜாக்கெட்டை கட் பண்ணலாம் இப்போ லைனிங் துணியை விரிச்சு போடுங்க அந்த பக்கம் மடிப்பு பாகம் இங்கே கரை பாகம் இதை அப்படியே மடக்கி நம்மளுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் உயரம் நம்மளுக்கு 16 இது 16 இன்ச்சு இருக்குது அகலம் 11.5 அதையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கீழையும் 11.5 வைங்க கரெக்டாக கரெக்டாக மடித்து போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க பாக்கி உள்ள துணி கைக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை விரிச்சு இதையும் ரெண்டாக விரிச்சிருங்க விரிச்சுட்டு இப்படி மடக்கணும் கரெக்டாக மடக்கிடுங்க அளவை இப்போ நம்ம இதை பாதியாக போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை பின் துணி தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே அளவை மெஷர்மெண்ட்டிங்க வச்சு நம்ம முன் துண்டையும் வெட்டிடலாம் நம்மளுக்கு உயரம் 16 இன்ச்சு அது அப்படி வச்சு நம்ம அந்த அளவுக்கு நம்ம போட்டு போட்டுக்கலாம் அகலம் 11.5 நம்ம அந்த இது அளவு பண்ணி தான் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டு போட்டுக்கலாம் சட்டைய சுருக்கம் இல்லாமல் நல்லா மடித்து இந்த முதுகு ஃபோல்டையும் துணியில் உள்ள ஃபோல்டையும் ஒரே லெவலுக்கு வைங்க உடம்பே நல்லா இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துலேருந்தே ஒரு காங்கலம் தையலுக்காக விட்டு இறக்கி சட்டையை வைங்க நம்ம இப்படியே மார்க் பண்ணியும் வெட்டலாம் இல்லை பின் பண்ணி சட்டையை பின் பண்ணிட்டு மார்க் பண்ணியும் நம்ம வெட்டலாம் இப்போ இதில் நான் பின் பண்ணிட்டேன் இப்போ கழுத்து வந்து காங்கலம் விட்டு அந்த வளைவு போடுங்க இது பாக்கழுத்து நம்ம பாக்கழுத்து வேணாலும் வைக்கலாம் எந்த கழுத்து வேணாலும் வைக்கலாம் நான் ரவுண்டு கழுத்து போடுறேன் தையலுக்காக காங்கலம் விட்டு அப்படியே மார்க் பண்ணிங்க ஷோல்டர்லேருந்து அதேமாரி அந்த பக்கமும் கை பக்கமும் காங்கலம் விடணும் இது தையல் அதோட காங்கலம் வெளியில் வந்துட்டு விட்டுருங்க இங்கே கீழே இறக்கத்துலேயும் தையலை விட மேலே ஏற்றுங்க ஏன்னா தச்சா அந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இந்த தையலோடைய ஒரு விரலை அங்கே வச்சுக்கிட்டு பின்னாடி திருப்பி நம்ம கைக்கிட்டேன்னா அப்படியே ரவுண்டுக்கு மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க அப்புறம் ஒரு இடமா இப்போ பின் பண்ணதை நம்ம எடுத்துடலாம் நம்ம இப்படி ரவுண்டு போட்டால் வெட்டலாம் அப்படி தெரியலன்னு சொன்னாக்கா நம்மளோட கையை இறக்கம் வந்து 6 இன்ச்சு தான் வரும் 6 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுங்க போட்டு விட்டு மூளை பக்கத்தில் 1.5 இன்ச்சு தள்ளி வளைவு போடணும் நம்ம உள் வெட்டுக்கு இன்னும் இறக்கமாக அது ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கிட்டு நம்ம வளைவு போட்டுக்கலாம் இப்போ அட்டையில் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் உயரம் 16 இன்ச்சு நம்மளுக்கு சாதா ப்ளவுஸாக இருந்தால் 16 வைக்கலாம் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நான் 14.5 இன்ச்சு மட்டும்தான் அதிகரிச்சிருக்கேன் அகலம் நம்மளுக்கு 11.5 அதை மார்க் பண்ணி நம்ம பாக்ஸும் போட்டுக்கலாம் ஷோல்டரு 6 இன்ச்சு கழுத்து 2.25 வைங்க அகலம் இறக்கம் முன்கழுத்து 5.5 பின்கழுத்து 7 கையோட இறக்கம் 6 இன்ச்சு அதாவது ஆம்ஹோல் அதை மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுங்க அதோட 1.5 இன்ச்சு மூளை பக்கத்தில் ஏற்றின மாதிரி வச்சு வளைவு போடுங்க
உள் வெட்டுக்கு அதை அப்படியே இறக்கின மாதிரி ஒரு பாதி அளவு முக்கால் இன்ச்சி அப்படியே ஒரு வளைவு போடுங்க. அவ்வளோதான் ஆம்ஹோல். இப்போ இது வந்து பின் துண்டு. இப்போ முன் துண்டுக்கு நம்மளுக்கு முன் துண்டு பட்டி வரைக்கும் உள்ள உயரம் டாட் எடுக்கிறதுக்கு 12.5 வந்துச்சு, 1/2 இன்ச்சு கூட்டி 12.5 அதை மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஓப்பன் சைடு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 11 வச்சுருக்கேன், அதையும் மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து வளைவு போடலாம். அப்புறமா சைடில் அந்த பக்கம் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 11.5 வச்சுருக்கேன், அதையும் மார்க் பண்ணிவிட்டு வளைவாக கோடு போட்டுருங்க. இது நம்மளுக்கு பட்டியை கீழே உள்ள பாகம் பட்டியாக வந்துடும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த முன்னாடி ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ண இடத்துல இருந்தே 1 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். 1 இன்ச்சு கம்மி பண்ணி அதை மார்க் பண்ணி வளைவு போடுங்க. இது ரொம்ப பட்டி கூராக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்து அந்த இடம் நம்மளுக்கு துணியில் வராது. நம்ம வெட்டின பின் துண்டை அதை அப்படியே இந்த பக்கம் மாற்றி போட்டு ஃபோல்டையும் ஃபோல்டையும் ஒன்றா வச்சு சோல்டரையும் கரெக்டாக வைங்க. வச்சு நல்லா இழுத்து பின் பண்ணிட்டு வேண்டாம்னா நம்ம அதே அளவுக்கு நம்ம வெட்டி எடுக்கலாம். ஆனால் கழுத்து மட்டும் அந்த 5.5 வச்சுக்கணும். இது 7, பின் கழுத்துடைய அளவு 7, 5.5 வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு வெட்டிடலாம். 5.5 வைங்க. பாக்கி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் நம்ம டாட்டுக்கு பட்டி இல்லையே நம்ம எடுத்துடலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டு பிடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வரைக்கும் நல்லா இழுத்து வச்சு இந்த அளவு இடுங்க. தையல் இங்கே இருக்கு. நான் இங்கேருந்து அந்த துணி மடக்கின இடத்துலேருந்து எடுக்கிறேன். இந்த இங்கேருந்து நம்ம இந்த அளவுக்கு எடுக்கணும் தையலுக்காக. நல்லா இழுத்து வச்சு இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம உயரம் முன் துண்டு உயரம் எடுத்தது 12.5 வந்துச்சு. தையலுக்கு போக 12.5 + 6 = 12 அதை மார்க் பண்ணியாச்சு. இங்கே நம்ம 1.5 குறைக்கணும். அதுக்கு இந்த கழுத்து வெட்டின கழுத்தே அப்படியே வச்சு அதுலேருந்து கார்னர்லேருந்து எடுங்க. அப்படி வெட்டுறதுக்கு மிஞ்சி வேண்டாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 11 எடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே 11.5 வந்துடும். ஒரு அங்கலம் குறைச்சலாம். வச்சுட்டு நம்ம பட்டியோட வளைவை நம்ம போட்டுடலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1.5 இன்ச்சு வந்து கூராக இருக்கும். அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த பட்டிக்காக பட்டி வளைவு போட்டதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பட்டி இந்த பக்கம் கூராக இருக்கும் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணதுனால இதை நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அந்த கூரை வெட்டி எடுத்துருங்க. இதில் தான் நம்ம பட்டி தைக்க போகிறோம். இந்த அளவுக்கு இதில் உள் வெட்டுண்டு முன் பாகத்தில் இதை மாரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும்
அளவு ஒரு 1/2 இன்ச் இல்ல 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பாக்கி உள்ள பீஸை இப்படி நாளா போடுங்க. இங்கே ஃபோல்டு வரணே, இங்கே திறப்பாக இருக்கும். இப்போ ஜாக்கெட்டோட கையை அது மேலேயே நம்ம வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போ கையோட இது ஃபோல்டு பக்கம், இங்கே நம்ம துணியை மடிச்சது ஃபோல்டு பக்கமாக வச்சுருக்கோம். இதை கரெக்டாக இப்படி வைங்க. தையலுக்காக கொஞ்சமாக வச்சா போதும். இது பாட்ரு கைங்கிறதுனால 1/2 இன்ச் போல் நம்ம விட்டால் போதும். இப்போ இது நல்லா இந்த தையல் துணியெல்லாம் இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த கரெக்டாக இப்படி வச்சுருங்க. தையல் இங்கே இருக்குது, நம்ம தையலுக்காக விட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கேயும் தையல் இங்கே இருக்குது, நம்ம மார்க் பண்ணுறது கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணுறோம். இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ண இடம் இந்த இருக்குது, இது அப்படியே வளைவு போடுங்க. இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். நம்ம இதை அப்படியே நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி பிரித்து வச்சு நம்ம அந்த துணியில் மார்க் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் உள் வெட்டு நம்ம வெட்டலை, நம்ம தைக்கும் போது வெட்டிக்கலாம். இது பேக் பீஸு, இதே அதுமாரி கரெக்டாக ஃபோல்டு ஃபோல்டிங் கரெக்டாக வச்சு பின் பண்ணிங்க. பின் பண்ணிவிட்டு வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த துணி பெருசாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம வரிசலாக வச்சு பின் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். துணி பெருசாக இருக்கிறதுனால ரெட்டையாக மடக்கி போட்டு எல்லா பீஸையும் கட் பண்ணி அதுலேயும் நம்ம பின் பண்ணிட்டோம். மொதல் கையை வச்சாச்சு. பட்டியை ரெண்டாக வெட்டி நான் பட்டியை தனித்தனியாக போட்டிருக்கேன். ரெண்டு பட்டிக்கும் நமக்கு மொத்தமாக வேணுங்கிறதுனால 3-3 பீஸ் எல்லாம் ஜாக்கெட் பீஸில் 2 பீஸும் லைனிங் பீஸில் 1 பீஸும் வச்சு 1 பட்டி, அதேமாரி 2 பட்டி தைக்கிடுங்கிறதுனால தனித்தனியாக வெட்டி போட்டு அதையும் பின் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, கை, இது பட்டி, இது வளவு சைடு சைடில் வர்றது, அது அடையாளத்துக்காக நான் கூரை வெட்டி விட்டேன் நான். அவ்வளோ துணியும் செல்லாதுங்கிறதுனால இந்த சைடு பக்கம் நான் வெட்டி விட்டேன். இது லைனிங் பீஸில் கை வெட்டினது போக வந்த துணி. இதில் கிராஸ் கிராஸாக நம்ம வெட்டி கழுத்துக்கு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி வெட்டிங்க. இல்லை ஒரே அடி ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கோடு போட்டு இதுமாரி வெட்டிங்க. இது கழுத்துக்கு இந்த லைனிங் துணி. அடுத்தது இந்த கூரையும் இந்த கூரையும் இந்த பக்கமாக அந்த பக்கம் மாற்றி வச்சு நம்ம இந்த பள்ளத்துலேருந்து இந்த பள்ளம் வரைக்கும் தையல் போடணும். அப்போ திருப்பும் பொழுது நேராக கிடைக்கும் நம்மளுக்கு துணி. அடுத்தது ஜாக்கெட் பீஸில் 2 பீஸ் எடுத்து இது 1/2 இல்லை 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துங்க. இது சின்ன ஓப்பனுக்கு ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடுக்கு அகலமாக எடுத்துக்கணும். 1/3 இல்லை 3/2 எடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.